பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். திரும்பவும் இந்த ஊருக்கு வந்தா நிச்சயமா எங்க ரெண்டு பேரோட உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அதனால என் மனைவியை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டேன் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் மனைவி ரொம்ப வசதியா வாழ்ந்தவ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசதி இல்லாம வாழ்றோமேன்னு அவ எந்த நிமிஷத்திலையும் நினைச்சிட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சேன். அப்போ ஒரு ரெஸ்டாரண்டா வாங்கினேன். அது அப்படியே படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்டா மாறிட்டு இருக்கு. சொந்த மண்ணிலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு செட்டில் ஆகணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு இது நாள் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வளர்ச்சியை எட்டுறதுக்கு எனக்கு 26 வருஷம் ஆயிருக்கு சார். சார், ஒரு முதல் தலைமுறை வெற்றியாளனோட வாழ்க்கைய பின்னோக்கி போய் பார்த்தோம்னா அது வெறும் ஒரு ஓல குடிசையில தான் முடியும்பாங்க. நீங்க அப்படியாப்பட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா உங்களை நினைச்சா பெருமையாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு சார். ஆனா தனிப்பட்ட முறையில எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை சார். என் வாழ்க்கை இருட்டாவும் ஒரு வெறுமையாவும் தான் தெரியுது. சார் சார், சாப்பாடு ரெடி ஆயிருச்சு, வாங்க சாப்பிடலாம். மாமா நீங்களும் வாங்க. செவந்தி, உங்க கையால சாப்பிட போறதுல நானும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன். வாங்க போலாம். வாங்க சார். வாங்க வாங்க செவந்தி. செந்து சாருக்கு தட்டு எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு பரிமாறுங்க சாப்பிட. சரி பாட்டி. சார் உட்காருங்க. தேங்க்ஸ் ஐயா. நீங்களும் உட்காருங்க. முதல்ல அவங்களுக்கு வைங்க. அம்மா நீங்களும் எங்க கூட சாப்பிடுங்க. இல்ல இல்ல, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் சாப்பிடுறேன். ஐயோ, உங்க எல்லாரோட சேர்ந்து சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நான் இங்க சாப்பிடவே ஒத்துக்கிட்டேன். நீங்களும் என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.